ஹலோ வெடி என்ன டிஃபர் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் அவங்கள நெய்வேலி ஷூட்டிங்லேருந்து ஐடி ரைடுக்காக வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. விஜய் சார் வீட்டில் மட்டும் இல்லாமல் ஏஜிஎஸ் அவங்களோட குடும்பத்திலையும், அது மட்டும் இல்லாமல் சினிமா ஃபினான்சியர் அன்பு செலியன் அவங்க வீட்லையும் வந்து ஐடி ரைட் நடந்தது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடுக்கிடும் தகவல்லாம் வந்தது. அன்பு செலியன் வீட்டிலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 77 கோடி வந்து ரொக்கமாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் வீட்லேயும் ஏஜிஎஸ் அவங்களோட இதுலையும் வந்து அவ்வளோவா வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே கணக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு நேரில் ஆஜராகி அதுக்கான இது வந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு பேசிக் ஆன ஒரு ஃபார்மேட்டுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவங்க வந்து இப்போலாம் வந்து வேன் மேலே ஏறி நின்று கை காட்டிட்டு ஃபேன்ஸை கூட செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படிலாம் போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு பெருசாக இருக்குது. அண்டு பாராளுமன்றம் வரைக்கும் வந்து விஜயோட பேச்சு வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த ஒரு நியூஸை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இந்த நியூஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. சும்மா கேளு.